தோடாவா எதுக்கு ஜீரணிக்கல ஜீரணிக்கலையா என்னத்த தின்ன செத்த நாயகையை తినுப்டியா இதா கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது இந்தா எடுத்து ஓடி போ சரி ஓடி என்னதோ நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுல நீ சார் நீங்க மலை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா அது வந்தனே என்ன வந்தனே வந்தனே இன்னைக்கு சந்தைக்கு போறோம் தெரியுமா ஆமா அப்புறம் என்ன லேட்டா வர நீங்க தான உலகமா போவீங்க என்ன நாங்க தான நோக்க தான கூட கூட பேசிட்டு இருக்க பணம் கம்மியா இருக்கே பொன்னாத்தா சந்தைக்கு போவனே ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு எங்கிட்ட 80 ரூபாய் அதானே உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துக்கற நீ கைமாத்துற விவகாரமே வேற யாச்சே பயா நீ ஏன் அண்ணா பத்து பச்சை அடிச்சா அவரே அடிச்சனாரே நீயா யோ உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு வாங்கன கடனை திருப்பி கொடுக்க பக்கல்ல இவன் விட்டு பிசில் அடிக்க சொல்றியா நான் அடிக்கல அவன் வாயாலே அடிச்சுக்கிட்டான் என்ன கிண்டல் பண்றியா சந்தைக்கு போகணுங்க நீ சந்தைக்கோ போ மந்தைக்கு போ எனக்கு என்னையா சுத்த காலி பசங்களா பார்க்க என்னென்ன ரூ எப்படி போறாரு வா ஏன அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா நீ சாப்பிடணும்னு சொன்ன இல்ல சொல்லவே இல்லையே சாப்பிடலாம் வா ஐயோ போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க நான் சாப்பிடவே இல்ல வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் என்ன நீ வரல கோழி சரியா வேகல அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு அத எடுத்து வாங்க வர வர மோந்தா பாக்குறியே சீக்கிரம் வாங்கனே வர இருடி இந்த பாரு உலக்க வாசனை வருது பாரு ஐயோ உலக கொடிய போட்டுடவனே எப்பதே வந்தீங்க அதான் வர அடியே வாடி வாஜாதி அத்த வந்திருக்கீங்க வாஜாதி உள்ள வாங்கம்மா இதுதான் கடையா பின்ன இது வடையா சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆ சைக்கிள் வச்சிருக்கேன். எனக்கு சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே ஓட்டிடுவோம். யார் இது? இது வேலக்காரனாயே. ச்ச அந்த பக்கத்துல வா. தினா 50 பைசா கொடுப்பேன். எச்டி வச்சு எடுத்து குடிச்சிடுவா. தேச நாயே அந்த பக்கத்துல போய். வா வா வா. டேய். ஏ மொட்டாடி கேட்டானே. சொடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கேன்னு சொல்ல. வேற ஏதாவது ஓடி குடிச்சா. சும்மா புதுசா வந்த பொண்ண மொறச்சு மொறச்சு பார்க்கல அந்த பக்கத்துல திரும்படா. மூஞ்சி மோகர கட்டிம் பாரு. வா குடிச்சா. வா மாமா. புடிச்சுக்க அவன பாக்காத இரு இரு வேற வேட போக கூடாது இந்தாங்க விளக்கம் வர சாத்துங்க போற போய் சாத்து இரு நான் வரேன் ஏறு அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே ஏண்டல் பாறை புடிக்காதே போலமா வா வா போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடி இரு அக்கம் பக்கம் பார்க்காதே அய்யோ போட்டிருவா போல இருக்க அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் ஏமா மாமா குடிச்சிங்க நான் நல்லா தான ஓட்டறேன் எங்க நீ நல்லா ஓட்டற ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற சைக்கிள் தான சாதாரணமா ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம் சைக்கிள் ஓட்டறது ஒன்னு அவ்வளவு ஈஸி இல்ல இறங்க நான் நல்லா கத்து தரேன் ரைட்ல ஓடிச்சுக்க லெஃப்ட்ல ஓடிச்சுக்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போ எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத போ டேய் பின்னால சாஞ்சுக்க அப்படிதான் ஓட்டு ஓட்டே நல்லா சக்கரவை சொல்லு பாக்கமாத்த இல்ல அடிக்கடா நீ கத்துக்கிட்டியா நீ கத்துக்கிட்டே ஏய் ஐயோ என்னடி இது என்ன இது மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னா வீட்டுக்கு வாயா வீட்டுக்கு வாயா ராத்திரி கொண்ட கவனிச்சுக்கற எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கறது இன்னைக்காவது டபுள்ஸ் போலாம்னு நினைச்சு அதுக்குள்ள நீ வந்துட்டியா இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க நாளைக்கு உங்க ஆத்தலயே ஏத்தி வச்சி ட்ரிபிள்ஸ் போவாரு இல்ல டேய் அன்னைக்கு பாரு நான் தப்பு செய்யல உன் பின்னாலே ஓடி வந்தறடா மாமா காபி ஜோதி காபி நீ எடுத்து வந்தியா காபி இருக்கட்டே உக்கார் ஓ உக்கார் கிடம் இல்லையா இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு இதெல்லாம் நமக்கு தேவையா நீ உக்கார் ஜோதி உக்கார் ஜோதி மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே பூவோடு தேனாக ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு டேய் என்னடா அண்ணி நோண்டின்ட்டே நான் விளையாட கூப்பிட்டேன் ஏன் சம்சாரத்து கொடுத்தா நீ விளையாடுவியா இல்லண்ணே நீங்க மட்டும் விளையாடுறீங்களே விளையாட்டா இந்த பார் தம்பி நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி சிவகோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா இல்ல நான் கேக்குறேன் நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா எப்போ நீங்க தானே போவீங்க ஏன் இப்ப நீ போக மாட்டியா டேய் போடா தேங்காயில அடிச்சு போடா போடா ஒளிஞ்சாம்பா ஜோதி ஜோதி
பாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே பாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூட்டிங்க உங்க வீட்ல இருக்கிற டெல்லி எரும பால் எவ்வளவு கறக்குதுங்க நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாய வச்சு நம்ம முதலாளி ஆயிட்டா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்தது எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க உனக்கு ஆகி போச்சா சரி போ என்னடா அது சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம் பரதேசி மாதிரி வந்திருக்க முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார ரூபாய் பூரா தூக்கி போட்டாங்க முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான் பகல்ல எப்படா வந்தான் ஏ பணம் 3000 ரூபாடா கடையா இழுக்க முடியாதுடா ரூபாய் விடுங்க முதலாளி அவங்க 10 பேரு நான் ஒத்த ஆளு 1 மணி நேரம் போராண்டேன் அப்புறம் மயங்கி விழுந்துட்டே அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுரா ஒரு 500 ரூபாய் கொடுக்கடான்னு என்னன்னு தெரியாது எப்படி 500 ரூபாய் கேட்டேன் முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன் விசுவாசமா நீங்க வாய்ஸ் வருதுங்கிறது இல்லாம இந்த பரதேசி நாய்க்கு சப்போர்ட் போகிறீ உள்ள போகிறீனா ஓடி விளையாடு பாப்பா குழந்தையை வையாதே பாப்பா சார் யார் பிரம்மாத்தி உங்க ஏன வந்த ஆத்துக்கு போ இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க குளத்திலே போயிட்டேன் நான் அந்த ஆத்த சொல்லடா என்னது குருதிச்சினங்க வலிய கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன் கணக்கா உனக்கா மறக்காம வாங்கிக்கங்க உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது பாட்டில் தேனுங்க ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்க இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது மாட்டன் மட்டும் சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நாய் மாதிரி குழப்பேன் சம்மதமா கணக்கு தானே நான் சொல்லிட்டு உனக்கு சிச்சுக்கிட்டி உட்காச்சுக்கோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டியா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா எங்க எங்கடா போன என்ன உதப்பியா ஒண்ணுக்கு போன என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போன இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன் இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உனக்கு படிக்கணும் ஆசை இருக்குல்ல குரு பக்தி இருக்குல்ல அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது புரிஞ்சுதோ வா வா ஐயோ மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன் உனக்கு ரொம்ப தினா விட்டுறா மூணே நோட்ட திருப்பி திருப்பி என்னாதரா கிழிஞ்சு போயிரும் மாமா காபி சாப்பிடுங்க மாமா காபியா கொடு கொடு போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கச்சி மாறிட்டாள தம்பி இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும் குடல் குழம்பு வைக்கட்டுமா இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா இல்ல தலக்கறி வைக்கட்டுமா தலக்கறியா வைங்க சரிங்க தலக்கறி குழம்பா மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும் என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா ஏ பையா என்ன மாலாளி ஏய் முதலாளி தொழிலாளங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து
நாயே வேணும் திட்ட மாட்டேன் புரியுதா போ டேய் அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோஷலிசம் பேசாதீங்கடா அவவங்க காசுல சோஷலிசம் பேசுங்கடா ஏ பையா முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு வேலைக்காரன் தின்னது போத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளை உடையவனா யாரு எதை பேசுறதுனே நாட்டுல வியவஸ்தை இல்லாம போச்சுடா கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்குது நாமகட்டி இருக்கா எது நாமகட்டி 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 சிக்னல் நீ நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாமகட்டி இருக்கா நான் கேக்குற நீ நெத்தி இருந்தா தான நாமம் போடுவே உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன் எங்க போனாலும் நான் உன விட மாட்டேன்டா பப்பா மகனே டேய் வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன் ராத்திரி நேரத்தில் பேச்சு பச்சாமப்படுத்துங்க புரியுதா பேசினே இருந்து வந்து வாய் தச்சிருவேன் வேண்டா தம்பி காலையிலயாவது வேட்டி இடுப்புல கட்டண்டா நீங்களே கையில் பிடிச்சு போறீங்க ஒழுங்கா கட்டுங்க என்னடா இது இன்னைக்கு வாதியர் கத்திக்கிட்டு போறாரு டே அவர் சொல்லி தப்பே இல்ல அவர் பொண்டாட்டி 25 மைலுக்கு அப்புறம் வேலை செய்றாங்க ஏனா சரி வந்து போக முடியாதா வர்றதே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணா சரி சரி படு காலையில பேசிக்கிறோம்